ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பார்ட் டூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இயரிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பார்ட் ஒன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இயரிங் வந்து பார்த்தோம்னா இதுவும் செட்டோடு தான் வந்தது. இது பார்த்தோம்னா இதுவும் சிவாஜி நகரில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 70 ருபீஸ் கிடச்சிது. ஸோ 70 ருபீஸ் வந்து இது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி, இது பல ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க செயினுக்கு. ஸோ இந்த ரிங் வந்து கொஞ்சம் இந்த இயரிங் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியுது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டும் வந்து இது பல க்ரீன் கலர் செட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது பல ரெண்டு செட் இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது பல ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒன்று என்னோடய சிஸ்டர் கொண்டு வாங்கினோம். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க, பட் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து வச்சுன்னுருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது பல லைக் இன்னும் மணி இயரிங்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம்னா எனக்கு 20 ருபீஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட காசு இல்லாததுனால கொஞ்சமாக வாங்கின்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ சிவாஜி நகருக்கு கண்டிப்பாக வந்து நிறைய இயரிங் வந்து வாங்குவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. ஸோ எனக்கு கரெக்டாக என்னோடய ஃபேஸ்க்கும் வந்து கரெக்டாக சூட் ஆச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து சின்ன குழந்தைங்களும் போட்டுக்கலாம், ரொம்ப லைட்டு வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த இயரிங்கு ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து 50 ருபீஸ்க்கு வந்தது. ஸோ இது வந்து இதுக்கு வந்து செப்பரேட் செட்டாக தான் இருந்தது, இது இதுக்கு எதுவுமே வந்து செட்டெல்லாம் இல்லை. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பாருங்கள் ரொம்ப குட்டிண்டா. இப்போ வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா கூட ரொம்ப ஜிமிக்கு கம்பல் போகிறதுக்கெல்லாம் இஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி மேட்சிங்காக நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த மேட்சிங்கு. ஸோ அதுவும் வந்து போடலாம். ஸோ இந்த மேட்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுவும் வந்து போடலாம், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம், சாரீ போட்டிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து இன்கேஸ் நீங்கள் எதனா ஃபேஷனாக எதனா ட்ரெஸ் மாடல் ட்ரெஸ் எதனா போட்டிருந்தா, ஸ்கர்ட் மாதிரி போட்டிருந்தா கூட அது வந்து ஒரு பட்டன் மாதிரி. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது என்னோடய ஃபேவரேட் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணால், லாங் பேக் ஆக்சுவலி சொல்ல போனால் இதுக்கு திருகாணி 2 வாட்டி தொலைஞ்சிச்சு, 2 வாட்டி நான் வந்து அடித்து பிடிச்சி வாங்கிட்டேன். ஸோ 2 வாட்டி 2த்துக்கும் தொலைஞ்சிச்சு. இது வந்து பார்த்தோம்னா என்னோடய சைல்டுஹுட் மெமரி வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நான் ரொம்ப சேஃபாக வச்சுருப்பேன். ஏன்னா எஸ்பெஷலி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அந்த கவர் கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன் அவங்க ஞாபகார்த்தமாக. ஸோ அதுதான் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இயரிங்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ, எதனா ஒரு சின்ன ஃபங்க்ஷன், எதனா ஃபார் எக்ஸாம்பிள் எதனா வந்து எதனா சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ இல்லையா, பேபி ஷோவர் எதனா வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி போட்டுன்னு போனாக்கா லுக்கும் கிராண்டாக இருக்கும். அப்புறமா இன்னொன்று என்னென்னா பார்க்குறதுக்கும் சிம்பிளாக அழகாக இருக்கும். ஸோ அது போல் வந்து சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா எது வேணாலும் எனக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து, எனக்கு பேபி ஷோவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போல் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து பாருங்கள் அந்த இயரிங்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா செட் இருக்குது, இது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது வந்து பார்த்தோம்னா 90 ருபீஸ் கிடச்சிது இந்த செட்டோடு சேர்த்து. இது வந்து பார்த்தோம்னா நம்ம போன உடனே வந்து டிஃப்ரெண்ட் செட்டு இருக்கும். எனக்கு கூட வீட்டுக்கு வந்து பிறகு ஓ நம்ம இன்னொன்று வாங்கியிருக்கலாமோ இருக்கும். பட் அங்கே நம்மளுக்கு ஒரு 10-20 வாட்டி திங்க் பண்ணி வாங்குறது தான். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து எதனா கிராண்ட் ஃபங்க்ஷனு ஸோ அது மாதிரி எதனா இந்த போட்டிங்களா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளாக் ஸ்டோன் வச்சுருந்தது. இது வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எங்கே வாங்கினாங்கன்னு தெரியாது, பட் இது காஸ்ட் ஸோ கேட்டாலும் சொல்லலை. இதுக்கும் வந்து செட் இருக்குது. இது வந்து எனக்கு காஸ்ட்டு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த எங்கள் அம்மா வந்து கிஃப்ட் பண்ணது. பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ
இப்போ வந்து கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி காஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நான் நிறைய சாரீஸ்க்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் செட்டு இதுவும் வந்து பார்த்தோம்னா சிவாஜி நகரில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது வந்து சின்ன ஒரு செயின் மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டாலர் மாதிரி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் டாலர் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த க்ரீன் செட்டு. இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 100 வாட்டிக்கு மேலே போட்டிருப்பேன் இந்த இயரிங்கு. கலரும் ஷேட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தோம் ஒன்று ஒன்று கலர் ஷேட் ஆகிட்டு இருக்கும். பட் இது வந்து கலரும் ஷேட் ஆகலை, அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோட இது வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதுக்கும் வந்து செட்டு தான் வந்திருக்கு. இதுவும் வந்து என்னோடய ஃபேவரேட் ஒன்று. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா இதுவும் என்னோடய ஃபேவரேட் இயரிங். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து டபுள் லாக்குன்னு சொல்லுவாங்க இந்த கம்பில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து செப்பரேட்டாக வந்து கைட்டிடலாம், இது மட்டுமே போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்னென்னா இது ரெண்டும் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது பார்த்தோம்னா அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வேணும்னா நம்ம வந்து செப்பரேட்டாக இது வந்து கைட்டிடலாம். ஸோ இது இந்த மேலே இருக்கிறது வரைக்கும் போட்டுக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ரொம்ப கிராண்டாக தெரியணுன்னாக்கா நம்ம இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிளாக தான், சிங்கிள் பீஸாக தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலி எங்கள் அம்மாக்காக வந்து நான் வாங்கினேன். ஸோ அவங்க வந்து என்னென்னா 2 வாட்டி போட்டாங்க. ஸோ அப்புறமா எனக்கே கொடுத்துட்டாங்க. இது எப்போனா சாரீ போடுறப்போ கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது தான். ஸோ பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப பிடிச்ச இயரிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து என்னோடய ஃபேவரட் செட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து இயரிங்கு. இது வந்து 10 ருபீஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து இதுவும் அழகாக தான் இருக்குது. எஸ்பெஷலி எதனா ஜீன்ஸ் போடுறீங்க, எதனா வந்து எதனா சிம்பிளான ட்ரெஸ் போடுறீங்க, ஸோ அப்படிப்பட்ட டைமில் இது வந்து போடலாம். ஒரு நட்டு மாதிரி நல்லாயிருக்கும், அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. ஸோ இது பல கலெக்ஷன்ஸு. அண்ட் தென் ஐல் கம் டு தட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு வந்து இது போல் எங்கள் அம்மாவுக்கு வந்து இது போல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போல் தான் நான் இது போல் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து இதே போல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோம்னா இங்கும் ஒரு செட் இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஓப்பன் லாக் கம்பளன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்களான்னா இது போல் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வாங்கினேன். ஸோ அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நானே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பெண்களுக்கு நெகையாக லைக் வேணான்ட்டா போதுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணும். அது யாரெல்லாம் அந்த இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ அதே போல் தான் இதுவும் சிவாஜி நகரில் தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா மாங்காய் பிஞ்சு கம்பளன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணான். இது வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் கிஃப்ட் பண்ணேன் ஆக்சுவலி. அப்போ வந்து என்னென்னா அவங்க வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எதனா ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு இது வந்து கிஃப்ட் பண்ணேன். இது கூட செட்டும் இருக்குது, லைக் செயின் அப்புறமா ஒரு நெத்திச்சுடி மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ பார்த்திங்களானா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து பிளாக் கலர் ஸ்டோன். இந்த பிளாக் கலர் ஸ்டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இது வந்து என்னென்னா நான் ரெகுலராக ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். என்னத்தனா இது வந்து போடப்பெல்லாம் எனக்கு வந்து என்னென்னா ஏதோ ஒரு திருகாணி தொலைஞ்சி போகுது, அது போல் நடக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதுனால நான் வந்து சேஃபாக வச்சுன்னுருக்கேன். ஸோ இது வந்து நானே காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ இது வந்து என்னென்னா இதுவும் சிவாஜி நகர் கலெக்ஷன் தான். ஸோ வந்து என்னென்னா இது ரொம்ப பிடிச்ச செட்டு. ஸோ ஐ வாண்ட் டு கீப் திஸ் சேஃப்லி. ஸோ இது வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபைனல் செட். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து இது கூட செட்டு இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா 160 ருபீஸு. ஸோ எல்லாமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கம்பலுக்கும் வந்து செட்டும் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ இயரிங்ஸு, ஸோ இது போல் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து தான் கடையில் வந்து போயிட்டு வாங்கிக்கலாம். சிவாஜி நகர்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே போய் வாங்குங்க. ஸோ ரேட்டும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.